கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நம்ம கட்டக்கூடிய பில்டிங் எப்படி லோ காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் பதிவிட்டிருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். ஸோ அதை தொடர்ந்து வந்து அவங்க கேட்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறனால அவங்க கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்ளை பண்ணதை உங்கள்கிட்டையும் வந்து விளக்கி சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு ஜேஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். கமெண்ட்ஸில் அவங்க வந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே வந்து இப்போ நான் விளக்கத்தை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் NSH SMB அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட எவ்வளவு கல் தேவைப்படும், அதற்குண்டான காஸ்ட் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம வீடியோவை தொடர்ந்து அவர் நண்பர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு வந்து அந்த பிளானு அப்புறம் உங்களோட ரூம் சைஸ் பிளானுங்கிறது அதுதான், ரூம் சைஸ் என்ன, 10x10 10x16 ஹால் எவ்வளோ போடுறீங்க, அதாவது உங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அதோடைய ப்ராப்பர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியும். ஸோ வந்து பிளான் இல்லாமல் வந்து வெறுமனையாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1350 ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து எவ்வளோ செலவாகும்னு கேட்டோம்னா யாருனாலையுமே சொல்லவே முடியாது. ஸோ வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பிளான் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் வந்து பண்ணித்தர்றோம். இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து ஒரு பில்டிங்கோட எஸ்டிமேஷனை போடுறதுக்கு கரெக்டான வழிமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இன்டர்லாக் பற்றி வீடியோ போட்டிருப்போம் நிறையா, வந்து அது நல்லா ரீச் ஆகுச்சு, நிறைய பேர் அதில் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதில் வந்து ஒருத்தர் இன்டர்லாக் சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்காரு. இன் திஸ் கன்சீல்டு எலக்ட்ரிக்கல் பைப் அண்ட் பிளம்பிங் பைப் இஸ் பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதாவது நிறைய பேர் சந்தேகம் வரும், இன்டர்லாக் பண்ணி நம்ம லாக் பண்ணி வீடு கட்டுறோமே, அதில் லாக்கிங் மாதிரி இருக்குது, இதில் எப்படி நம்ம கன்சீல்டு பைப்லாம் கொண்டு போக முடியுமா, நம்ம வந்து பூச்செல்லாம் ஃபுல்லாக பூசாமல் வந்து அப்படியே விட போகிறோமே, இதை எப்படி கன்சீல்லாம் பண்ண முடியுமா, இந்த கல் வெட்டுனா வெட்டுமா, உள்ள பைப்லாம் போகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நார்மலாக நம்ம எப்படி நார்மல் பிரிக்கில் வந்து நம்ம அந்த கட்டிங் மிஷின் வச்சு சிசில் பண்ணி எடுத்து பைப்போட இது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம அந்த பைப் உள்ளே கன்சீல் பண்ணி வயரிங்லாம் கொடுப்போமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கன்சீல்டு பண்ணி அதை வந்து நம்ம பூசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடம் வந்து திருப்பி நார்மல் பிரிக் மாதிரி நம்ம ஒயிட் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பைப் வந்து பண்ணிக்கலாம். மிஸ்டர் சரவணன் எஸ் அவர் வந்து கேட்டிருக்காரு. அவருக்கு நான் பாசிபிள்னு சொல்லியிருக்கேன், அந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன், அவர் வீடியோ பார்த்தாலும் அது புரியும், மற்றவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த கமெண்ட்டை வந்து நான் ஓப்பனாக இன்னைக்கு வரக்கூடிய தொடர்ந்து வீடியோக்களில் தனியாக ஒரு சீரீஸாக போடலான்ட்ருக்கேன், எல்லோரும் பாருங்க. அடுத்து ஒன்று நண்பர் கேட்டிருக்காது. நண்பா அருமை நண்பா, மட் பிரிக் செய்து கட்டிடம் கட்டினால் அவுட்டர் பிளாஸ்டிக் பண்ணணுமா? நண்பர் சிலர் சொல் கூறுகிறார்கள் மட் பிளாக் அவுட்டர் பிளாஸ்டிக் செய்யவில்லை என்றால் ப்ராப்ளம் வரும் என்று அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் நண்பா, நன்றி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய பேர் வந்து ரூபேஷ் கணேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருக்கு நண்பருக்கு நான் சொல்லிக்கிறேன், அதாவது நம்ம இந்த இன்டர்லாக் பிரிக்கோட கான்செப்டுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தேவையை வந்து ஒரு லோ காஸ்ட்டில் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் உட்படுத்திக்கிட்டு தான் நம்ம இந்த இதுக்கு போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே வந்து எதுக்கு பூசணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம திங்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வெளியே பூசாமல் இருந்தோம்னா மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுமே அப்படிங்கிற நிறையா சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம செங்கல் வச்சு கட்டும் போது வந்து கீழே ஒரு கலவை மேலே ஒரு கலவை வச்சு அதை ஒட்டுவோம். ஓகேங்களா? இது வந்து மாட்டக்கூடியது, அதாவது இப்படி லாக் மாதிரி இருக்கக்கூடியது. நம்ம இது அதை விட வந்து ஒட்டி வைக்கிறத விட லாக் பண்ணுறது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எளிமையாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் ஒட்டி வைக்கிறத விட அதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா எப்படி நிற்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வந்து எந்த ஒரு தண்ணியுமே வந்து வெளியே வந்து உள்ளே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம வந்து வெளியே வந்து அவுட்டரில் வந்து அந்த பைண்டிங்லாம் பண்ணிடுவோம், கல்லுக்கு இடையில உள்ள அந்த ஜாயிண்டிங்லாம் ஒரு பிளாக்குக்கு இன்னொரு பிளாக்கு லாக் பண்ணும்போது இடையில வந்து ஒரு ஜாயின் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே பைண்டிங் பண்ணிடுவோம். ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. தண்ணி வந்து உள்ளே வந்துருமா, வெளியே அவுட்டர் பிளாஸ்டர் பண்ணலன்னா ஏதாவது ஓதம் அடிக்கிற மாதிரி பிரச்சனை வருமா அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்ததை வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மதுரை மாவட்டம் பெரையூர் மண் இன்டர்லாக் 900 சதுரில் அடிக்கடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும், தயவுசெய்து பதில் சொல்லுங்கள் தம்பி.
அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வார்த்தையில் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு சைட்டுடைய ஏரியா மட்டும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. பிளானை வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபைன் பண்ணி எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகும். ஏன்னா ரூம் சைஸ் தெரியாமல் சொல்லவே முடியாது. நம்ம சாதாரணமாக ஒரு கடைக்கே போகிறோம்னா கடையில் என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வந்து விலை சொல்ல முடியாது இல்லைங்களா. அதே மாதிரி தான் வீடோடைய அளவு இதெல்லாம் சொன்னீங்கன்னா மட்டும்தான், உங்களோட தேவையெல்லாம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய இதை பூர்த்தி செய்ய முடியும். அவர் வந்து மதுரையிலிருந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து சொல்லி நிறையா பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. குட் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிவன் பை யூ சார், ஐ லைக் திஸ் வெரி மச் சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. அவர் வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி பாராட்டுகள் தெரிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வழங்குகிறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லோ காஸ்ட்டில் எப்படி பில்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய தேவைகளை எல்லாமே என்கிட்ட சொல்லுங்கள். எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம தேவையில்லாத காசுகளை எல்லாம் வீணாக்காமல் நம்மளோட இருக்கக்கூடிய கம்மி காசுலேயே நம்ம பட்ஜெட்லேயே எப்படி வந்து சுருக்கமாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்னால் கேளுங்கள். தயங்காமல் எப்போ வேணாலும் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள். டைம் இருந்துச்சு நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா வீடியோவும் பாருங்கள். நன்றி.